ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சாந்தினி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இது டீ டைம் ஸ்நாக்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் ரவையை நான் மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இது நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம முழு முழு ரவையாக கூட சேர்த்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் நர நரன் இருக்கும், அதனால் ஒரு முறை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச ரவையை சேர்த்துக்கிறேங்க, பவுடர் பண்ண ரவையை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இது கூட மசாலா ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன், கால் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன், கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது கூட அரை ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா நீங்கள் வேணாலும் ஸ்கிப் பண்ணிடலாம், அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்க போகிறேங்க. கஸ்தூரி மேத்தி நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இதை நல்லா உள்ளங்கையில் நசுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் மிச்சம் வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு ஈர துணியை மூடி 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கிறேங்க. அதை நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையால் மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாம். ஒரு கட்டர் வச்சு நம்ம சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக லைன் போட்டுக்கலாம். இந்த பக்கமும் திருப்பி லைன் போட்டுக்கலாம். உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் இஷ்டம்தான். நான் இந்த பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம கட் பண்ணதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை அப்படியே கூட பொறிச்சு எடுத்துக்கலாங்க, ஆனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிசைன் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இது நடுவில் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இது ஒரு பவு மாதிரி ரெடி ஆகிடும். இப்போது நல்லா எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேங்க அடுப்பில். அதில் நம்ம ரெடி பண்ணதை பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் சேர்த்துடுறேன். இந்த மாதிரி நல்லா ஒரு பக்கம் செவந்ததும் இந்த பக்கம் திருப்பி போடுங்க. இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். இது பொன்னிறம் ஆனோடனே நம்ம எடுத்துடலாங்க. வெளியில் எண்ணெயோட சலசலப்பு அடங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொறிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம் வெளியில். அவ்வளோதான், நல்லா பொறிஞ்சிருச்சு. இப்போ இதை நான் வெளியில் எடுத்துடுறேன். இதை நல்லா சூடாக ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 15 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ரொம்ப நல்லா ஸ்நாக்ஸ் இது. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மிளகெல்லாம் போட்டிருக்கோம், ரொம்ப நல்லது. இப்போ இதை நான் சூடான டீயோடு என்ஜாய் பண்ண போகிறேங்க. நீங்களும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ உடனுக்குடனே வரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.